திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே ஏத்தே. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருள் பெறும் ஜோதி, அருள் பெறும் ஜோதி, தனி பெறும் கருணை அருள் பெறும் ஜோதி எல்லாம் வல்ல ஞானமே வடிவமான வள்ளல் தெய்வம் கொங்கரை சூரிய விநாயகப் பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே போத்ராஜா வரலாறு என்ற தலைப்பிலே சிந்திப்பதற்கு திருவருள் துணை செய்திருக்கிறது. போத்ராஜா வரலாறுங்க மகாபாரதத்தில் மிகப்பெரிய பாத்திரம், முக்கியமான பாத்திரம், வழிபட வேண்டிய ஒரு அரசன் போத்ராஜா. அவரை பற்றி அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஊரில் மகாபாரத விழாவின் பொழுது அந்த போத்ராஜா சிலையும் அந்த பூஜை பொருளை கொண்டு வீட்டில் வச்சிட்டா அந்த குடும்பத்தில் கோயிலுக்கு 5000 ரூபாய் கொடுக்கணும். அப்படி ஒரு நிபந்தனை போட்டாங்க. டேட்டு பத்தலை எல்லாரும். ஏன்னா அந்த திருமீன் வந்தாலே அவ்வளோ நல்லது. வீரத்தின் பிறப்பிடம், வெற்றியின் பிறப்பிடம் போத்ராஜாவுடைய வரலாறு. இது மகாபாரதத்தில் இடம்பெற்றனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த போத்ராஜா கிட்ட சிவபூஜைக்குரிய பொருள்கள், சிவபூஜைக்குரிய பொருள்கள் எல்லாம் இருக்கிறது. வீரப்பம்பை, வீரஜாட்டி, கொந்தம், கொடிசூலை, வீரவாளு, பண்டாரிப்பெட்டி, இதெல்லாம் வச்சு அவங்க பல தலைமுறையை பூஜை பண்றாங்க. சிவபூஜை அது எந்த அரசிடத்தில் இருக்கிறதோ அவர்களை மாற்றான் ஜெயிக்க முடியாது. இந்த ரகசியம் தெரிந்தவர் கிருஷ்ணர். இங்க தாங்க துரியோதனன் கோட்டை விட்டான். பீஷ்மாச்சாரி தாத்தா ஜெயிக்கணும் என்ன வழி தாத்தா, ஆலோசனை மட்டும் கேட்பான், ஆனா அந்த ஆலோசனை நடைமுறைப்படுத்துவானு தெரியாது. ஜெயிக்கணும் என்ன வழி, பீஷ்மர் சொன்னாங்க, நீ கூட்டத்தை சேர்க்கற தெய்வ சகாயம் தான் ஜெயிச்சுடலாம். கிருஷ்ணர் உங்களுக்கு தான் மாமன், கௌரவருக்கு தான் மாமன், பாண்டவருக்கு மாமன், உங்களுக்கு மாமன், நீ போய் கூப்பிடு, உன் பக்கம் கிருஷ்ணர் இருந்தா நீ ஜெயிச்சுள்ளார். அப்ப கிருஷ்ணர் வரலன்னா ஜெயிக்க முடியாதுன்ற அர்த்தம் உள்ள இருக்குதா? இதை விட்டா சைக்கிள் இருக்குதுங்க, ரெண்டு வீல் இருக்குது, டயர் இருக்குது, டியூப் இருக்குது, ஹேண்ட்பேக் இருக்குது, பெல் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா இருக்கிறதுலயே சின்னது, அது இல்லைன்னா சைக்கிள் ஓடாது. என்னது பெரியவீல்னு சொல்லுவாங்க, அது தலைமுடி மாதிரி இருக்கும். பெரியவீல் விட்டு போச்சுன்னா அங்கேயே தான் சுத்தி நடக்கும். மகாபாரதத்துக்கு பிரிவியில் கிருஷ்ணர் அதை விட்டுட்டார் துரியோதனம் பாவம். இப்ப பாருங்க, போத்ராஜாவுடைய ரகசியம் தெரிந்து பாண்டவர் பக்கம் போத்ராஜா இருந்தா பாண்டவர் ஜெயிப்பாங்கன்னு பல பண்றாரு, பல விதமான யோசனை பண்றாரு. அதுல இது ஒண்ணு, சிவனந்தாபுரி பட்டணம் என்ற பகுதி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அந்த போத்ராஜா. அவரை போய் அழைச்சின வந்து சொந்தம் கொண்டாடி பாண்டவரோடு தங்க வைக்கிறார். எப்படி தங்க வைக்கிறாரு, அவருடைய வாழ்க்கை வரலாறு என்ன, அவர் எப்படி அந்த பூஜை பொருள் கிடைத்தது என்றால், அது ஒரு சுவாரஸ்யமான தகவல். திரிவர தகனத்திற்காக சிவபரம்பொருள் புறப்பட்டு போறாங்க. பராசக்தியும் கூடவே நான் வருவேன் அடம்பிடித்து கூட வந்தாங்களாம். பெண்களை கையில வச்சுக்கின்னு பக்கத்தில் வச்சுக்கின்னு அசுர சம்மாரம் நடக்குமா? எதிரியை போய் சண்டை போடணும்னா மனைவி கூட அழைச்சி போவாங்க. அதனால என்ன பண்ணாரு, பராசக்தி பாதி வயல் இறங்கி விட்டார். இங்கேயே இரு நான் வந்துடுறேன்னு போயிட்டு திரிபுரத்தகந்து சுவாமி போறாங்க. அப்ப பராசக்தி பெண்களுக்கே உரிய குணத்துல அவங்க திருக்கரத்தால நேரம் போகிறதுக்கு சும்மா அப்படி கோலம் போட்டாங்களாம். கோலம் போட்டு அது ஒரு நகரமாகட்டும்னு கருணை பண்ணாங்களாம். அழகான தெய்வீகமான நகரமாக பெரிய டவுனா மாறி போச்சது. அந்த நகரத்திற்கு அம்பாவே ஒரு பேர் வைக்கிறாங்க, சிவனந்தாபுரி பட்டினம். அங்க ஒரு அரசனை உண்டு பண்ணி அங்க ஆட்சி பண்றான்னு சொல்றாங்க. அந்த அரசனுக்கு சிவனந்தராஜான்னு பேர் வைக்கிறாங்க. அந்த நகரத்தை சுற்றி தங்கத்தினாலே மதில் அமைக்கிறார்கள். அந்த அரசன் கிட்ட சொல்றாங்க, இந்த தங்க மதில் இருக்கிற வரைக்கும் இந்த நாட்டை எந்த கெட்டிக்காரனாலும் அழிக்க முடியாது. ஒரு வீரன் வந்து இந்த தங்க மதில உடைப்பான், அப்பொழுது இந்த நாடே அழியும் என்று பராசக்தி சொல்லி இருந்தார்கள். பராசக்தி திருக்கரத்தால் கொடுத்த பூஜை பொருள்கள் தான் இந்த பொருள்கள், பண்டாரப்பெட்டி, வீரகந்தம், குந்தம், கொடிசீலை. இந்த குளத்துக்கு ஜலம் திட்ட போகும்போது மகாபாதி விழாவில் எதுவும் போவாங்க பாருங்க, போத்ராஜா சிலை, கொந்தம், மஞ்சள் கொடி, சிகப்பு கொடி, வீரப்பம்ப, வீரஜாட்டி, இதெல்லாம் பராசக்தி சிவனந்த ராஜா கிட்ட கொடுத்தது. சிவனந்த ராஜா அவங்க பிள்ளை சிவலிங்க ராஜா கிட்ட கொடுத்தார்.
சிவலிங்க ராஜா அவங்க பிள்ளை கலிங்கத்து ராஜா கிட்ட கொடுத்தாரு. கலிங்கத்து ராஜா அவங்க பிள்ளை போத் ராஜா கிட்ட கொடுத்தாரு. போத் ராஜாவுக்கு இன்னொரு பெயர் போர் மன்னன். போத் ராஜா சங்கதி திருமணம்னே நாடகம் உண்டு. அப்போ சிவனந்த ராஜா என்கிறவர் பராசக்தி திருகரத்தாய அந்த சக்தி வாய்ந்த சிவபூஜை பொருள்களை வச்சு பூஜை பண்ணி அவரை வெற்றியோட வாழறாரு. அந்த தலைமுறை தலைமுறையா வாழறாரு. போத் ராஜா ஆட்சி காலம் பாண்டவருக்கு போர் வருகிற பொழுது அப்ப என்ன பண்ணணும்? பகவான் யோசனை பண்றாங்க. என்ன பண்ணணும்னா, இப்ப அந்த நாட்டில் இருக்கிற தங்க மதில உடைத்தால் அந்த நாடு அழியும். அதன் பிறகு அவனை மைத்துனா மாத்தலாம். பாண்டவர் மைத்துனா மாத்தணும் பகவானுடைய திட்டம். பீமனை விறகு விற்பனை செய்கின்ற விறகு தலையன் என்ற பெயரில் அனுப்பி அந்த மதில வச்சுடுறா. அந்த ராஜாத்துக்கு உன்னை ஜெயில போட்டுருவான், நான் வந்து உன்னை ஜாமீன் எடுத்துறேன். சாமியசரன் அப்புறம் என்ன? அதனால வீமன் விறகு தலையனா போயிட்டு விறகு விற்பனை பண்ற மாதிரி அந்த நாட்டு தங்க மதில உடைகிறார். காவல்காரனை பிடிச்சும் போய் ராஜா கிட்ட விடுறாங்க. ராஜா ஜெயில போட்டுறார். ஏன்னா அந்த தங்க மதில உடைந்தா நாடு அழியும்னு பராசக்தி அருளாக்கி இருக்கிறது. இப்பேற்பட்ட அழிவு செய்துட்டானேன்னு வேதனை. அப்ப கிருஷ்ண பெருமாள் ஒரு வயசான கிழவி மாதிரி வேட மாத்திக்கிறார். அர்ஜுனன அர்ஜுனன் விஜயன் ஒரு பேர் இது விஜயன் வச்சுக்கினார். பெண்ணா மாத்தி அவர் ஆட்சியம் போறார் கூட. இந்த ராஜா கிட்ட போய் நியாயம் கேட்கிறார். எப்படி நியாயம் கேட்கிறாருன்னா, அந்த நகரத்துல போய் கண்டபடி திட்டார் அரசனை, ஆட்சிய பொறுப்பில்லாத அரசன், கேவலமான அரசன், நீதி இல்லாத அரசன் அப்படிலாம் பேசுறார். அப்ப இந்த வேலைக்காரர்கள் இந்த பாட்டியும் அந்த இளம்பெண்ணி ஆட்சி போய் ராஜா கிட்ட விடுறாங்க. பாட்டி ஏன் என்ன கண்டபடி பேசினியாம, எங்க பொருள விறகு விற்பனை செய்து வயிறு பொழிக்க வந்தான், நீ ஏன் ஜெயில போட்டேன்? அவனா வயிறு பொழிக்க வந்தான். நாட்டு மதில் தங்க மதில் உடைந்தா நாடு அழியும் என்று அருளாக்கி இருக்கிறது பராசக்தி சொல்லியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மதிலையே உடைத்தவன் உங்கள் பிள்ளை, அதனால ஜெயில போட்டோம். சொல்ற போது இந்த விஜயன்ற பெண்ணை பார்த்தார் போத்ராஜா. அர்ஜுன அர்ஜுன ஆனா இருந்தாலே அழகு, பெண்ணா இருந்தா சொல்லணுமா? வசீகரமா இருக்கிறாரு. பாட்டி இந்த பெண்ணு யாரு? என் மகதான். இந்த பெண்ணை கல்யாணம் கட்டி கூட நான் வேணா அவன் பிள்ளை நான் விடுதலை பண்ணி விடுறேன். இந்த பெண்ணை கல்யாணம் கட்டி பாருங்க, பார்த்த உடனே நோய் வந்தது பாருங்க, அவனுக்கு காம நோய். அதான் திருவள்ளு தேவின்னு சொல்லாரு, கள்ளி சாராயம் விஸ்கி பிராந்தி குவாட்ரு ஆப்புன்னு சொல்றாங்கல்ல, இதெல்லாம் குடிச்சாதான் போத வருங்க. ஆனா காமங்க இது பாருங்க, பார்த்தாலே சங்கின்னு மண்டை ஏறிடும். உள்ள கழித்தலும் காண மகிழ்தலும் கள்ளுக்கு இல், காமத்துக்கு உண்டுன்ட்டேன். பார்த்தாலே போதை தரக்கூடியது காமம். காமத்தினால இவர் கேட்கிறார். சாமி சொன்னாங்க, என் மகளை உனக்கு கல்யாணம் கட்டி கொடுக்கணும்னா இந்த நாட்டெல்லாம் ஓட்டி ஆமனை வச்சுட்டு எங்க கூடவே நீங்க வரணும். உங்க பூஜை பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு எங்க கூட எங்க நாட்டுக்கு வரணும். நாங்க யாரு மேலாவது மருள் வந்து சாமி சொல்லிதான் நாங்க கேட்போம். யாரு மேலாவது மருள் வந்து உனக்கு பெண்ணை கொடுக்கலாம்னு எங்க தெய்வம் சொன்னா உனக்கு இத்தனை நிபந்தனை போடுறார். சரி 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 சரி, பெண் ஆசை, நாட்டெல்லாம் ஓட்டி ஆமனை வச்சாச்சு, சிவபூஜைக்குரிய பொருட்கள் எல்லாம் எடுத்தாச்சு, எடுத்துக்கிட்டு போயிட்டு இந்த பீமனை விடுதலை பண்ணியாச்சு. அப்பெல்லாம் பாண்டவர்கள் உபரியாவிய பட்டணம்னு விராட மன்னனால் கொடுக்கப்பட்ட விராட நாட்டின் ஒரு சிறு பகுதி அங்கே தங்கியிருக்கிறார்கள். அங்க வந்த பிறகுதான் தெரியுது விரகு தலையன் பீமனாக மாறினான். தாய்க்கழுவி என்று வந்த பாட்டியா வந்தவங்க கிருஷ்ண பெருமாளா மாறினார். விஜி என்ற பெண் விஜயனாம் மாறினான். யமான்தான் போத்ராஜா கிருஷ்ணரை பார்த்தான். கிருஷ்ணர் என்ன சொன்னாங்க? நாளை சந்தித்து சிந்திப்போம். சிவாய நமன்.